ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் உங்கள் சூர்யா கிரியேஷன். என்னடா இவ்வளோ நாள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டு இன்றைக்கி திடீர்னு வீடியோவில் வந்திருக்கானே அப்படின்னு எல்லோரும் நினைக்குவீங்க. தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கஷ்டம் எனக்கும். நான் என்ன சொல்கிறதுக்கு வந்திருக்கேன்னா, நாளைக்கு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல், நாளைக்கு நடக்க போகிற எலெக்ஷனில் தான் வரப்போகிற 5 வருஷமும் அவங்க கையில் இருக்க போகுது. நம்ம யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்ற நிறையா சந்தேகங்கள் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும், எனக்கும் இருக்குது. அதுக்கு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நடக்க போகிற எலெக்ஷன் வந்து எடப்பாடி ஜெயிக்கிறாரா, இல்லை ஸ்டாலின் ஐயா ஜெயிக்கிறாரா, சீமான் சார் ஜெயிக்கிறாங்களா, இல்லை கமல் சார் ஜெயிக்கிறாங்களான்னு யாருக்கும் தெரியல. ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு எலெக்ஷன் நடக்கும்ன்றதுனா கன்ஃபார்ம். ஸோ நான் யாருக்கு ஓட்டு போகிறோன்றதை விட எந்த தலைவருக்கு ஓட்டு போட்டால் நம்ம நல்லா இருப்போன்றது தான் இருக்குது. கடந்த 5 வருஷம் ஆட்சியில் என்னென்னவோ நடந்துச்சு. ஜெயலலிதா மறந்தாங்க, அதுக்கப்புறம் எடப்பாடி ஐயா வந்தார், ஆட்சி எப்படி எப்படியோ போயிட்டு பழனிசாமி ஐயா எல்லாருமே வந்து ஆட்சி செஞ்சாங்க. நமக்கு இடையில் கொரோனா வைரஸ், இந்த மாதிரி நிறையா நெருக்கடிகள் ஏற்பட்டு நிறைய நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக என்ன சொல்ல வரேன்றது மட்டும் பேசலாம். இந்த 5 வருஷம் ஆட்சியில் நம்ம விவசாயிங்க கஷ்டப்பட்டுருக்காங்க, நிறையா பெண்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க, ஆண்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ நிறைய விஷயம் நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா விவசாயம், விவசாயத்தை பற்றி சொல்லணும்னா 3 ஆக்டு கூப்பிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நான் சின்ன விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட. விவசாயிங்க வச்சுருக்க நிலத்தை வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கிட்ட நம்ம டெண்டர் மாதிரி எடுத்துக்குவாங்க. ஸோ அதில் விளையிற எல்லா பொருட்களும் அவங்களுக்கு மட்டும்தான் சேல் பண்ண முடியும், வேறு யாருக்கும் சேல் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுறாங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட் படி அவங்கக்கிட்ட மட்டும்தான் நம்ம சேல் பண்ணி ஆகணும், இது யார்கிட்டையும் சேல் பண்ணக்கூடாது. சேல் பண்ணால் சட்டப்பூர்வமாக இது ரொம்ப குற்றம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி 3 சட்டம் எடுத்துகிட்டு வந்ததுனால தான் டெல்லியில் விவசாயிங்க போராடிட்டுருக்காங்க, நிறைய பேர் செத்துட்ருக்காங்க. பஞ்சாப், ஹரியானா அப்படின்ற நிறையா ஊரில் விவசாயம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட். இது ஏன் சொல்ல வரேன்னா, இந்த 5 வருஷம் ஆட்சியில் தான் நடந்துகிட்ருக்கு. நம்ம முதலமைச்சர் கேட்கலாம், கேட்குறதுக்கு உண்டான அனைத்து தகுதியும் அவருக்கு இருக்குது. பட் நம்ம கேட்டு ஒரு விவசாயிகளை காப்பாற்றணுன்ற ஒரு இது இல்லை நம்ம எடப்பாடி ஐயாக்கிட்ட. ஜெயலலிதா மாதிரி இருந்தால் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அம்மா இருந்தால் பண்ணியிருப்பாங்க, இப்போ அம்மா இல்லை. அம்மாவுக்கு ஓட்டு போடுவாங்க நிறைய பேர் அப்படின்னு எனக்கு தெரியும். அம்மா இருக்கும்போது அம்மா கட்சிக்கு ஓட்டு போட்டிங்க, ரெட்டலைக்கு ஓட்டு போட்டிங்க இல்லைன்னு சொல்ல. ஆனால் இப்போ தான் அம்மா இல்லையே, அம்மாவே சாவடிச்சிட்டாங்களா என்னாச்சுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ அம்மா இல்லை. அம்மா இல்லாததுனால நம்ம யாருக்கு ஓட்டு போட நம்ம நல்லா இருப்பன்றது நம்ம கையில் தான் இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் ரேப், பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிற மாவட்டத்தில் தமிழ்நாடு முதலிடம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. கடந்த 5 வருஷத்தில் மொத்தம் டோட்டல் ரேப் கேசஸ் எவ்வளோனா 2,02,000 பெண்கள் ஆண்களாக சித்திரவதைக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இது 2,00,000 நம்ம தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. அது வந்து வெற்றி நடை போடும் தமிழகம். இதில் நிறையா விஷயங்கள் ஏற்பட்டிருக்கு, உங்களுக்கே தெரியும். பெண்கள் பாதுகாப்பான ஊரில் தமிழ்நாடு ஒன்று அப்படின்ற ஒன்று. அப்புறம் நீட் எக்ஸாம், நம்ம எடப்பாடி நினச்சா மேல் இடத்துல கேட்கலாம் நீட் எக்ஸாமு கேன்சல் பண்ணுன்றது. நீட் எக்ஸாம் மொத்தம் 5 பேர் செத்துருக்காங்க. அனிதாக்கா செப்டம்பர் 2017 அனிதாக்கா செத்துருக்காங்க. அப்புறம் ஆதித்யா, ஜோதிஸ்ரீ, இந்த மாதிரி டோட்டலாக 5 பேர் செத்துருக்காங்க. ஆனால் அது பண்ணக்கூடாதுன்னு எந்த ஒரு ரிப்போர்ட்டும் வரல. இந்த வரையும் மேலிடத்துக்கு எந்த ஒரு ரிப்போர்ட்டும் போகல. நம்ம ஜல்லிக்கட்டு, ஜல்லிக்கட்டு பிரச்சனை நம்மளோட தமிழர்களோட பாரம்பரியம். அது நம்ம பாரம்பரியம் நம்மக்கிட்டேருந்து அழிக்கப்படுதுன்னா அப்போ நம்ம போராட்டம் பண்ணுறது தப்பு இல்லைன்னு தெரிஞ்சு எவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் வந்து போராட்டம் பண்ணி கஷ்டப்பட்டு அந்த வெற்றியை நமக்கு வாங்கி தந்தாங்க. ஆனால் நம்ம போராட்டம் பண்ணுன்றது நமக்கு தேவையே இல்லையே. நம்ம உரிமை நம்மக்கிட்டேருந்து போகக்கூடாதுன்றது தடுக்கிறதுக்கு தான் நம்ம ஓட்டு போட்டு ஒரு முதலமைச்சர் உட்கார வச்சுருக்கோம். அப்படியேப்பட்ட முதலமைச்சர் நம்ம கொஸ்டினை
கேட்க முடியலன்னா அப்புறம் எதுக்கு? இப்போ நம்ம எதுக்கு நம்ம ஜனநாயக நாட்டில் இருக்கோம்? எதுக்கு எது இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஒன்றுனா ஒரு தப்பு நம்ம முன்னாடி நடந்துச்சுன்னா அதை தட்டி கேட்கறது தான் நம்ம தமிழ்நாட்டுனாலே அதுதான். இப்போ ரோட்டில் ஒருத்தர் போகிறாங்கன்னா அவங்கள சட்டை பிடிச்சி கேட்குறதோ அது ஜனநாயகம் இல்லை. ஒரு தெரியாத ஒரு வயசில் பெரியவர் அடித்தாலோ இல்லை தரக்குறைவாக பேசினாலோ அதை கேட்க தான் இருக்கும், அதுதான் ஜனநாயகம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதுவே கேட்க முடியல, அப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து என்ன பிரயோஜனம்? அந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை நம்ம போராடி தான் அவங்க வாங்கி தரணுன்றது இல்லையே நமக்கு. அவங்களே வாங்கி தந்துருக்கலாமே. அவங்க அவங்கன்றது எவங்கன்றது நீங்களே உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தூத்துக்குடி, தூத்துக்குடியில் மொத்தம் அந்த ஸ்டெர்லைட் பிரச்சனையால் 15 பேர் சுட்டு கொண்டிருக்காங்க. எப்போது? 22 மே 2018 நடந்த போராட்டத்தில் மொத்தம் 15 பேர் செத்துருக்காங்க ஸ்டெர்லைட் பிரச்சனை. நமக்கு அது தேவையில்லை அந்த ஸ்டெர்லைட்டு. வெளியூரில் கர்நாடகா ஆந்திரா அந்த மாதிரி வைக்கலாமே, வச்சுருக்கலாமே. ஏன் அங்கெல்லாம் வளமான ஊர் இல்லையா? ஏன் நம்ம தமிழ்நாடு தான் கிடச்சிருக்கா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. சின்ன சின்ன விஷயந்தான் நம்மளை எங்கேயோ கூப்பிட்டு போயிடும். பெட்ரோல் டீசல் விலை 1 லிட்டர் 94 ரூபா. நம்மலாம் எங்கே? அப்போ எல்லாம் நம்ம சைக்கிளில் போகிறதா நடந்து போகிறதா? ஒன்றும் புரியல. அதை மேலிடத்தில் கேட்க முதலமைச்சருக்கு தைரியம் இருக்குது, ஆனால் அவர் கேட்க மாட்டார். ஏன்னா அவர் தான் நம்ம கூட இல்லையே. இப்போது அவர் வந்து ஜனநாயக ஆட்சின்னு சொல்லுவார், மக்கள் குடிமராத்து நாயகன் சொல்லுவார், விவசாயிகளின் அண்ணன் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் எதுவுமே இல்லையே நம்ம தமிழ்நாட்டில். அப்படி நம்ம தமிழ்நாட்டில் நல்ல வளமான தமிழ்நாடாக இருந்தால் வேலையின்மையே இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் வேலையின்மை அதிகம். விவசாயி வந்து நிலம்லாம் அழிஞ்சு போச்சுன்னா போராடுறான், ஒன்று. மக்கள் தண்ணி வரலன்னா போராடுறாங்க, ரெண்டு. ஆனால் வேலை இல்லைன்னு ஒருத்தராச்சு போராடி இருப்பாங்களா? இல்லை. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வேலை இல்லை, அதை கேட்க யாருக்கும் தைரியம் இல்லை. யாராச்சும் இவ்வளோ பேர் வந்திருக்காங்களே, இதுதான் ஒன்று ஒன்று சொல்கிறேன். பெண்களுக்கு 1000 தரேன், 1500 தரேன், அதெல்லாம் வேணாம். வேலை தரியா? எங்களை நீ வாழை விற்கிறியா? நீ தான் உண்மையாலும் அரசியல். சரி, உண்மையாலும் அரசன் சொல்லுவாங்க, தலைவன். நீ எங்களையவே பார்க்க மாட்டேன்றனா எப்படி நாங்கள் ஓட்டு போட்டு? ஓட்டு போடும்போது 500 ரூபா 1000 ரூபா கொடுக்கும்போது மட்டும்தான் எங்ககிட்ட வருவீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வரமாட்டீங்க, அப்படி தானே? 8 வழிச்சாலை சேலம். சேலத்தில் 8 வழிச்சாலை போகிற வழி ஃபுல்லாக விவசாயம் பண்ணுற நிலம்தான். அந்த நிலத்தை அழிச்சிட்டு தான் ரோடு போடுவோன்னா எதுக்கு? நம்ம விவசாய வயத்தில் அடித்து தான் நம்ம வாழணுன்ற இது இல்லையே. நம்ம தமிழ்நாட்டில் விவசாயம் தான் முதுகெலும்புன்னு சொல்கிறாங்க. அந்த முதுகெலும்பு உடைக்க பார்த்தா நம்மளாம் எங்கே வாழ்கிறது? உங்களுக்கே நான் குவஸ்டின் தான் கேட்குறேன். இது வந்து எதிர்த்து கேள்வி கேட்கல, குவஸ்டின் தான் கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை விடுங்க. கொரோனா, கொரோனா வைரஸ் பற்றி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு இல்லைன்னு சொல்ல. மக்கள் 1 வருஷமாக சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், இது எல்லாருக்குமே தெரியும். ஒரே ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா ஒரு நாளைக்கு 1 ரூபான்னு நம்ம வாங்கி சாப்பிட்றதா இல்லை எப்படின்னு எனக்கு புரியலையே. 1 வருஷத்துக்கு 1000 ரூபான்னு மட்டும் கொடுத்தா இப்போ நாங்கள் ஏமாலியா, இப்போ நீ ஏமாலியா? அது எங்களுக்கு புரியல ஐயா, சீரியஸாக எங்களுக்கு புரியல. நான் வந்து குவஸ்டினாக தான் கேட்குறேன். 1 வருஷத்துக்கு 1000 ரூபாய் பத்துமா? இதுதான் இதில் மக்கள் தான் சும்மா ஒரு ஜுரம் வந்தாலே கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சிடறாங்க. சீரியஸாக அது தப்பு இல்லை, கரெக்டு தான், ஃபேக்டான வழி தான். இருந்தாலும் சாதாரண மக்கள் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. எங்கள் ஃபேமிலியெல்லாம் 1 நாளைக்கு வேலைக்கு போயிட்டு வந்து தான் நாங்கள்லாம் சாப்பிட்றோமே. அப்படியேப்பட்ட வேலைக்கு போகிறதுக்கே எங்களால் முடியாதப்போ அந்த 1 வருஷத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் ஐயா, உண்மையாக ஒன்று சொல்லுங்கள். அப்புறம் நம்ம எலெக்ஷனோட இது பார்க்கலாம், என்னென்னா நம்ம தேர்தலோட அறிக்கைகள் பார்க்கலாம். எடப்பாடி ஐயா 1000 ரூபாய் தராரு, ஸ்டாலின் ஐயா 1500, இதெல்லாம் எனக்கு தெரியுது. வாஷிங் மிஷின் தர்றது, அப்புறம் நகைக்கடன், விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது.
நான் ஒன்றே ஒன்று ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். 5 வருஷம் ஆட்சியில் பண்ணாமல் 5வது வருஷம் ஆட்சி முடியும் போது நகை கடன் தள்ளுபடி இந்த மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் 5வது வருஷம் ஆட்சியில் தான் சொல்லணுமா? எனக்கான ஒரு கொஸ்டின் இதெல்லாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த 5 வருஷம் ஆட்சியில் ஏன் 4 வருஷம் அவங்க ஆட்சியில் இல்லையா, 5வது வருஷம் மட்டும் தான் உண்மையால் ஆட்சின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சா, ஓ 5வது வருஷம் வந்தால் அவங்களுக்கு பதவி போயிடுன்ற ஒரு இதா, எனக்கு ஒன்றும் புரியல. அது எதுக்காக 5வது வருஷம் ஆட்சியில் முடியும் போது தள்ளுபடி பண்ணாங்க நிறையா, அதான் டிரைவர்களுக்கெல்லாம் சம்பளம் அதிகமாக தந்தாங்க, எனக்கு ஒன்றும் புரியல ஐயா. அதுக்கப்புறம் எல்லாமே இலவசம் இலவசம்னு சொல்கிறாங்க எல்லா கட்சியும், ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாருமே சொல்கிறாங்க இல்லைன்னு சொல்ல, இலவசமாக தரீங்க ஆனால் நீங்கள் எங்களோட காசு தான் தரீங்கன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நாங்கள் தான் டேக்ஸ் கட்டுறோம்யா, நீங்கள் எதுவும் கட்டுறது இல்லையே. நாங்கள் பஸ்ஸில் போனால் நாங்கள் தான் 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டுறோம், ஏன் கடையில் ஒரு அரிசி வாங்கினா அதுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா தரோம், இதெல்லாம் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு போட்டு டேக்ஸ் எடுத்துக்கிறீங்களே. அப்போது எங்கள் காசை நீங்கள் கொடுக்குறதுக்கு நீங்கள் அலறீங்களே, எங்கள் ஓட்டு எப்படி ஐயா நாங்கள் போடுவோம், அது யோசிச்சிங்களா நீங்கள்? நாங்கள் எதுவும் தப்பு சொல்லலையா. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது ஓட்டு போகிறது எங்கள் உரிமை, அது கண்டிப்பாக நாங்கள் போட்டு தான் ஆகும் இல்லைன்னு சொல்ல, ஆனால் எங்கள் ஓட்டு அலட்சியமாக நினச்சி எங்களை நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மனுஷருமே ஒரு ஒரு உயிருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், அது உங்களுக்கு தெரியல. எவன் செத்தா என்ன, எவன் பிழைச்சா என்ன, வீடு இடிஞ்சு உளுந்து செத்தா அவங்களுக்கு 50,000 ரூபா, ஆக்சிடென்ட்டாக செத்தா 1,000 ரூபா, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குய்யா. ஆனால் நான் கம்பேர் பண்ணல, ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னு போராடுறீங்களே, அவ்வளோ அணை வச்சுருக்கீங்களே, தண்ணியை சேமித்து வச்சிங்களா? நம்ம ஆந்திர கர்நாடகாவில் அணை கட்டி தண்ணியை சேமித்து வைக்கிறான், எதுக்காகனா விவசாயங்க கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக. நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயா தண்ணி சேமித்து வச்சிங்க? இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. என்ன சொல்லுவார்னா, இப்போது இதுதான் எல்லா கட்சியும் இலவசம் இலவசன்றதை விட நீங்கள் என்ன செய்வீங்கன்றத சொல்லியிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணியிருப்பீங்க. இதில் வெற்றி நடை போடும் தமிழகமே, ஸ்டாலின் தான் வர்றாரு, இதெல்லாம் நல்லா இருந்துச்சு ஐயா, சீரியஸாக சொன்னால் நல்லா இருந்துச்சு. ஆனால் நீங்கள் ரெண்டு பேரில் யார் வந்தாலும் எங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப நல்லது செய்யணும், அதுக்காக நான் கெஞ்சி உங்களை கேட்டுக்கிறேன். எப்படி சொல்கிறதுனா, நாங்கள் நம்ம நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்தவங்க நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறது உண்மையாலும் விவசாயிங்க மட்டும்தான். நம்மளோட காசு வந்தவுடனே ஃப்ரெண்டவே தூக்கி போடுற ஒரு இதை சேர்ந்தவங்க நம்ம. ஆனால் விவசாயன்ற ஒரு உயிர் வந்து நம்ம கையில் காசு வந்தாலும் வெளியே போகிற அரிசி நம்மக்கிட்ட இருந்து தரமாக போட்டு நினைக்கிறோம் விவசாயி மட்டும்தான் ஐயா. ஐயா நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணுங்கள், தமிழ்நாடை வளர்த்து விடுங்க, வெற்றி நடை போடும் தமிழகமேன்றதை விட தமிழ்நாடுனா என்ன அப்படின்றத இந்தியாவுக்கே காட்டணும். நம்ம பூமியில் தான் நிறையா பெருமை மிக்க மனிதர்கள்லாம் பிறந்து வளர்ந்து, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அப்துல் கலாம் ஐயாவை சொல்லலாம். இன்னும் 10 வருஷம் போனால் கூட நம்ம அப்துல் கலாம் ஐயாவை யாருக்கும் தெரியாமல் இல்லை, அந்த அளவுக்கு நிறைய திறமைசாலிகளால் வாழ்ந்த ஒரு தமிழ்நாடு இது. அது என்ன கேட்குறேன்னா, விவசாயிங்க சார்பாகவும் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாகவும் நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் எங்களை மன்னிச்சுக்கோங்க, ஆனால் எங்கள் உரிமைகளை எங்ககிட்டே விடுங்க, எந்த ஒரு கெட்ட வழியில் வர்ற காசாக இருந்தாலும் வேணாம் ஐயா, எங்களுக்கு நியாயமாக நீங்கள் 100 ரூபாய் கொடுத்தாலும் மனசார நாங்கள் ஏற்றுக்குவோம். முதலமைச்சர் எதுக்கு தெரியுமா ஐயா? ஒரு தலைமை தாங்கிறதுக்கு தான். இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, அப்பா அம்மா எதுக்குன்னா குழந்தைங்களை வளர்க்க தான், தமிழ்நாடு மக்கள் எதுக்குன்னா முதலமைச்சர் நீங்கள் பார்த்துக்கிங்கன்றதுக்காக தான் நாங்கள் உங்களை உட்கார வைக்கிறோம். ஆனால் நீ ஆட்சிக்கு போனால் எங்களை மறந்துடுறீங்க ஐயா. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதில் தமிழ்நாட்டு மக்களை வாழ வைங்க, நிறையா சலுகைகள் செஞ்சு கொடுங்க, விவசாயிகள் கஷ்டம், இன்னும் நிறையா வீட்டில் சாப்பாடு இல்லை, நிறையா ஆசிரமம் இருக்குது, நிறையா ரூட்டில் இன்னும் பிச்சைக்காரங்க இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க, நிறையா போலீஸ்காரங்களாம் மக்கள் வயிற்றில் அடித்து சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க, காசுக்காக நிறையா உடந்தையாக போயிட்டுருக்காங்க. அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்லையா, அதெல்லாம் உங்களுக்கே தெரியும்,
தெரிஞ்சாலும் வந்து தப்பெல்லாம் நீங்கள் மறந்துடுவீங்க நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், லாஸ்ட்டாக உடனே ஒன்று நோட்டா அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு என்னோடய உரையை நான் முடிச்சுக்கிறேன். நோட்டா, நோட்டாவுக்கு ஓட்டு போடுறதுனால என்ன கிடைக்கும், நான் வந்து எந்த கட்சியுமே ஓட்டு போடலடா, நான் நோட்டாவுக்கு போட்டு வந்துட்டா எனக்கு சந்தோஷம்டா அப்படின்னு நினைக்குவீங்க, சத்தியமாக இல்லைன்னு சொல்லையா. நோட்டாவுக்கு போடுறவன் உண்மையாலும் அவனை விட ஒரு பைத்தியம் இந்த உலகத்தில் எவனுமே இல்லையா. ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. ஒரு நம்ம தமிழ்நாட்டிலே வச்சுக்குவோம், தமிழ்நாட்டில் மொத்தம் 100 ஓட்டு இருக்கு ஐயா. 100 ஓட்டில் 50 ஓட்டு டிஎம்கே, ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான், 50 ஓட்டு டிஎம்கே, 30 ஓட்டு ஏடிஎம்கே, 20 ஓட்டு நோட்டா, 20 ஓட்டு நோட்டா. அப்போது இதில் அதிகமாக ஓட்டு வாங்கினது யார், டிஎம்கே. 50 ஓட்டில் ஜெயிச்சது யார், டிஎம்கே. இந்த நோட்டா 20 வந்து அந்த இடத்துல கணக்கே இல்லாமல் போயிடுது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் இருக்கு ஐயா எதுக்குன்னா, நோட்டாவுக்கு அந்த அந்த பர்சன்டேஜ் தாண்டினாதான் நம்ம ஆளுநர் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பர்சன்டேஜ் நம்ம தமிழ்நாட்டில் தாண்டாது. லாஸ்ட்டாக ஒன்று ஒன்று சொல்லிக்கிறேன், ஜெயலலிதாமா இருந்தாங்க அவங்களுக்காக ஓட்டு போட்டேன், கலைஞர் இருந்தார் அவருக்காக ஓட்டு போட்டேன், எம்ஜிஆர் இருந்தார் அவருக்காக ஓட்டு போட்டேன், அண்ணாக்காக ஓட்டு போட்டேன் அப்படின்றத விட்டுட்டு உங்கள் தலைவனை நீங்கள் தேர்ந்தெடுங்க. ஏன்னா வருங்கால சங்கதி நல்லா இருக்கணும்னா உண்மையான ஒருத்தனை தேர்ந்தெடுங்க. நான் ரெண்டு விஷயம் இப்போ சொல்கிறேன் கேளுங்க. கெட்டது பண்ணுறவனுங்க ரெண்டு பேருமே கெட்டது பண்ணுறவங்க தான், ஆனால் இதில் எவன் கெட்டது கம்மியாக பண்ணுறவனோ அவனுக்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா கம்மியாக கம்மியாக கொள்ளடிக்கிறவன் வந்து கொஞ்சம் கொள்ளடிச்சிட்டு கொஞ்சம் நமக்கு கொடுக்கணும்னு நினைக்குவான், ஆனால் ஃபுல்லாமே கொள்ளடிக்கணும்னு நினைக்கிறோம், நமக்கு எதுவும் பண்ண மாட்டான். இது எதுக்காக சொல்கிறேன்னா, கம்மியாக கொள்ளடிக்கிறவனுக்கு ஓட்டு போட்டால் நம்மளை பார்த்துக்குவான்னு சொல்கிறேன். ஸோ எனிவே அது நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், நம்ம முதலமைச்சர் யாருன்னு நீங்கள் தேர்ந்தெடுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர். சாரி ஏதாவது மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தா, ஐ எம் ரியலி சாரி ஃப்ரெண்ட்ஸ்.